இன்றைக்கி நவராத்திரிக்கு வந்து நாலு வகையான சுண்டல் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த கொண்டக்கடலை வெள்ளைக்கடலை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இது ஸ்வீட் சுண்டல், இது இது சிறு பேரில் நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு. அடுத்து வெள்ளைக்காரமணி, இதே நம்ம சுண்டல் பண்ணலாம். அடுத்து வேர்க்கடலை, வெள்ளைக்கடலை பண்ணுறதுக்கு மசாலா சுண்டல். இப்போ வந்து நான் வந்து இப்போ மசாலா பண்ண போகிறேன். அந்த மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க போயிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் முழு மல்லி, ஒரு 2 ஸ்பூன் வெள்ளைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 6-7 வத்தல் வறுத்துடலாம். இப்போ வறுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ திருச்சி வந்துடுறேன். இப்போ அரைச்சி வந்துடலாம். இப்போ அரைச்சி வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். ஸ்டவ் அரைச்சி தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டு. கடுகு கொஞ்சம் உளுத்த பருப்பு, அது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். பொடியை 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் திரள் போட்டுலாம். இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து அதே கடையில் அடுத்து சுண்டல் பண்ணலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம். அடுத்து கடவுள் போட்டுக்கலாம். அடுத்து உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடவுள் வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் வெள்ளைக்காரமணி வந்து இப்போ வெள்ளைக்கிழமை நான் வந்து அவிச்சிட்ருக்கேன். அதை இப்போ தாளிச்சிடலாம். இதே மசாலா போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி மசாலா நீங்களே தயார் பண்ணி நீங்களே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். Thank you.
காரமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுனில் மாற்றிடலாம். கடுகு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கடுகு பொரியட்டு. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நான் வேறு வேறுலாம் அவிச்சிட்ருக்கேன். இப்போ நடு போட்டுருக்கேன். அதே மசாலா போட்டுருந்தோம். கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். லைட்டாக உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த சண்டை பார்க்கலாம். இப்போ தான் வந்து இப்போ நான் சிறுபயிர் வந்து நான் குக்கரில் வைக்கல, நான் அடுப்பில் தான் சும்மா ஒரு சட்டியில் வேக வச்சேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் குழையாமல் இருக்கணும். இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்வீட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கடாயில் நான் வந்து இப்போ நான் வந்து வெள்ளத்தை வந்து நல்லா மண் இல்லாமல் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நான் கடாயில் ஊற்றிடுவேன். இப்போ நல்லா கொதிக்குது. நான் எல்லா வயதும் நான் ஏலக்காத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கிறேன் சிறுபயரை இதில் சேர்த்துடலாம். வெள்ளப்பாகும் இந்த சிறுபயரும் ஒன்றா நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸாகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரான ஸ்வீட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நவராத்திரிக்கு 4 வகையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.